அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை இந்த நேரங்களில் செய்யும் காரியங்கள் எதுவாக இருப்பினும் வெற்றி உண்டாகும். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகையால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நமது முன்னோர்கள் ஒவ்வொரு நாட்களுக்கான கிரக ஓரை நேரங்களை கணக்கிட்டுள்ளனர். அதன்படி திங்கட்கிழமை இந்த கிரக ஓரை நேரத்தில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நாம் முக்கிய செயல்கள் இந்த நேரத்தில் செய்யும் பொழுது, தகுந்த நேரத்தில் தொடங்கும் பொழுது அது சுப பலன்களை தரும். பொதுவாக சுக்கிரன், புதன், குரு ஆகிய ஓரை நேரங்கள் சுப ஓரை நேரங்களாக கருதப்படுகிறது. அதன்படி திங்கட்கிழமை காலை 8 to 9, 11 to 12, மதியம் 12 to 1, 3 to 4, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை, இரவு 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 2 மணி முதல் 3 மணி வரை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரங்களில் முக்கிய வேலைகளை தொடங்குவது நல்ல பலன்களை தரும். புதிய சொத்து வாங்குவது, வாகனம், பொன்பொருள் வாங்குவது மற்றும் கடன் வாங்குவது இந்த நேரத்தில் வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்கும் கடன் விரைவில் திரும்ப செலுத்த முடியும். அதேபோல் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தாலும் அந்த கடன் எந்த பிரச்சனையும் இன்றி திரும்ப வசூலாகும். ஒவ்வொரு நாளிற்கான சுப ஓரை நேரத்தை நாம் ஒரு சிறிய பேப்பரில் குறித்து எப்பொழுதும் நம் உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி முக்கிய செயல்கள் மற்றும் சுப செயல்களை சுப ஓரை நேரத்தில் துவங்கினால் அந்த செயல் நிச்சயம் வெற்றியடையும், அந்த செயல் சுபமாக முடியும். ஓரை நேரங்களை சரியாக பயன்படுத்தினால் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். திங்கட்கிழமைக்கான சுப ஓரை நேரங்கள் வீடியோவுக்கு கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமது சேனலை கமெண்ட் பண்ணுங்க, உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.